பர்ஸ்பெக்டிவ்ஸ், கோணங்கள், பார்வைகள், எண்ணற்ற பெயர்கள். எல்லாரோட அன்றாட வாழ்க்கை அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ஸ், பார்வை வச்சு தான் நகர்ந்துட்டுருக்கு. காற்று திசையில் ஓடுற ஓட மாதிரி எதிர்கோணத்தை சந்திக்க நேர்ந்தால் கண்டிப்பாக அதுவும் மாறும். காதல் கிளீஷே மச்சான். இந்த பதில் கொண்டு வாழும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய பேரில் நானும் ஒருத்தர். இக்காலத்திற்கு தகுந்தாற்போல் நானும் ஒரு விடுமுறை பைக் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்ஸும் ஒட்டச்சி எரிஞ்ச அந்த பெண், அந்த ஆண், அந்த காதல் கோத்தகிரி. சோகம், கஷ்டம் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஆனால் முகத்தில் எப்போ அந்த சிரிப்பு, சந்தோஷம் எப்படி? நம்ம சந்தோஷமாக இருக்கவே இங்கே ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் இங்கே தேவைப்படலை. இதில் சோகம், கவலை. நிஜம் நிஜம்தான் அவள் கரம் தொடங்கினும் எந்த மனம் மனம்தான் அவள் கரம் தொட்ட உடல் தவிந்தானே சுகம் சுகம்தான்
ஸோ இதே நினைவுகளோட ஒவ்வொரு நாளும் அடுத்த வெக்கேஷன் வரைக்கும் அப்படிதானே. அவளை நினச்சி பெருமையும் சந்தோஷமும் படுறதுக்கான காரணங்கள் என்கிட்ட நிறையவே இருக்கு, ஏங்கிறதுக்கான காரணங்களை விட நிறையவே கொடுத்துருக்கா. மனசில் ஆழமாக பதியறதுக்கு நம்ம பார்க்குற விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்திருக்கணும். இந்த காதல் பதிஞ்சது ஒரு மூணாவது மனுஷனாக என்னால் அந்த காதலை உணர முடிஞ்சது. பார்த்து பேசி தொட்டு ஷேர் பண்ணுற அன்பு தான் காதல். யார் சொன்னா? தூரம், அந்த தூரத்துலையும் பார்க்க முடியும், பேச முடியும், தொட முடியும், பகர முடியும். அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல, பார்வையில் நான் பார்த்தேன், உணர்ந்தேன்.